வணக்கம் சொந்தங்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கு ஒரு டே அவுட் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபேமிலியை வெளியில போயிருந்தோம் படம் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் நைட் வரையுமே இன்னைக்கு வெளியில் தான் சுற்றணும். என்னென்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு நமக்கு டே பிளாக் அவுட்டிங்கில் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சாராவும் பவுலும் தியேட்டரில் என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பயங்கர பெரிய சம்பவம் ஆயிடுச்சு பாருங்கள். விடிய மட்டும்னாடி உட்காந்து சாப்பிட்ருந்தேன், சாப்பிட்ருக்குமே என்ன பண்ணிட்டேன், ஃபோனை சைட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஏதோ ஒரு புண்ணியம் எடுத்து வச்சுருந்தாப்படி எப்படியோ போய் வாங்கிட்டேன். அதுவும் இங்கே தான் நடந்துச்சு. சரி ஓகே, எப்படியோ ஃபோன் கிடச்சிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே மார்னிங் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டு ஜாபுக்கு போகிறதா இருந்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருக்கு வீக் ஆஃப் லீவ் கிடச்சிச்சு. சரி, காலையில் இருந்த உடனே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முன்னத்த நாள் மாவாட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவுலேயே வந்து இட்லி சுட்டி தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி சிம்பிளாக பண்ணிட்டேன், ஏன்னா வெளியில் போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது சாம்பார் வைக்கலை, தேங்காய் சட்னி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இட்லி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்ட இட்லி, மிக்சியில் போட்ட மாவில் அரைச்சி இட்லி வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்குது. தோசைக்கு தான் வந்து தரு தருன்னு இருக்குது. இட்லி சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தரு தரு தருன்னு ரவா இட்லி மாதிரி வந்திருந்தது. சரி சாரி தம்பி, சாரி விடு. நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், போகும்போது அப்போ ஸ்நாக்ஸ் வேணும் சொல்கிறேன், பிஸ்கட் வேணும் சொல்கிறேன். வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது சார், நீந்தா சாப்பிடு, ஒரு இட்லி சாப்பிடு. மிட்டாய் வேணாமா? சரி அழ தம்பி அடிச்சு போடலாமா? இந்தா இந்தா. சரி நம்ம தங்க பிள்ளை காலையிலே பயங்கர அழுக. பவுல் வந்து சாரா குட்டி வந்து கடிச்சிட்டாங்க முதுகுலையே, அதுக்கு அழுது ஒரே ஒரு ஆட்டம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லி சமாதானம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க இல்லையா, அவங்க ஆள ஆரம்பிச்சுட்டாங்கனாவே இப்படி தான், எப்படியோ அவங்களுக்கு எண்ணெய் வச்சு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு குட்டீஸும் குளிச்சிட்டாங்க. குளிச்சுட்டு அவங்க அப்பா படத்துக்கு போகிறேன் அப்படின்னோடனே அதே பாட்டு போட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த இதே வைப்பில் தியேட்டருக்கு போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பவுலோட ஆட்டத்தை பாருங்கள், ஆடி ஆடி விழுகிறாரு. அது ஃப்ரெண்டில் போய் முன்னாடி மட்டும்தான் ஆடுவாராம், இந்த பக்கம் சைட்லலாம் வாடா அப்படின்னா வரவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் குளிச்சு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிட்டோம். சாரா குட்டிக்கு கவுன் போட்டிருந்தோம், பவுலுக்கு வந்து ஷூட் போட்டிருந்தோம், நானும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள் வெளியில் போனோம் அப்படின்னாவே மூஞ்சியில் வந்து பல்ப் எரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் சாரா குட்டி முன்னாடி குறைச்சிருது இப்போல்லாம். முன்னாடி என் உனக்கு முன்னாடி பவுல், பாருங்கள் பவுல் ஒரே சிரிச்ச முகமாக இருக்காப்புல, அவருக்கும் சந்தோஷந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனே கிளம்பி விட்டோம். எப்போ பார் தியேட்டருக்கு லேட்டாகவே போகிறோம். போகிற வழியில் தக்காளி செடி வச்சுருந்தாங்க, நில உழுதுருந்தாங்க, பார்க்கவே மனசுக்கே ரொம்ப நல்லா நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் நாங்கள் போக போக நல்ல வெயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சூலூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூலூர் போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுடணும். ஃபியூல் எல்லாமே எங்கேயா நின்று போய்டும் இல்லைங்களா, அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு பெட்ரோலை போட்டுருவோம். பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம ஆர்விஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். ஆர்விஎஸ் காலேஜில் உள்ள ஃபுட் கோர்ட் இருக்குது, ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே ஃபுட் கோர்ட்டில் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கேம்பஸ்க்குள்ளே வந்து டீ காஃபி சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக வரும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய கடைங்க உள்ளே வந்திருந்தது. ஸோ அதனால் சாரா குட்டி அவங்க அப்பா நானே எல்லோரும் உள்ளே போயிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சன்னும் இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவாக வந்து இந்த ஆர்விஎஸ் ஃபுட் கோர்ட் நடந்துட்டுருக்கு. டிஸ்பிளேல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வெஜ் ரைஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி ஃபுல் மீல்ஸே வாங்கிட்டோம். தயிர் இருக்கும், அதில் குழந்தைங்களுக்கு ஒன்று சாப்பிட்லனாலும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஃபுல் மீல்ஸே வாங்கிட்டோம். எப்போ போல் கையை கழுவிட்டு உள்ளே போயிட வேண்டியது தான். பாருங்கள் பவுலுக்கும் கை கழுவுணும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. அது இடதுகையே தான் கழுவுறாரு லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் உள்ளே ஃபுல்லாக டைனிங் ஹால் இருக்கும். எல்லாருமே வந்து மாஸ்க்கு கிடையாது, கேப்பும் க்ளவுஸும் போட்டு தான் இது பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பவுமே வெளியில் வந்தோம் அப்படின்னா
ஆஃப்டர்நூன் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நியர்பை நமக்கு ஆர்விஎஸ் தான், ஸோ அதனால் ஆர்விஎஸில் சாப்பிடுவோம். ஆனால் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் குழம்புலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் ஏதோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. குட்டீஸ் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மோரும் பாயசமும் சாப்பிட்டாங்க, அவங்க அதை சாப்பிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பழக்கம், மம்மி சாப்பிடுமா பாயசம் குடிக்கிறியா? நல்லா இருக்கா? பவுல் வேற பாயசம் குடிக்கிறேங்கிற சாக்கில் பின்னாடியே சாயிறாரு. இங்கே இந்த சேரில் வேற பின்னாடி சாயறதுக்கு இல்லை, நமக்கு பயமாக இருக்கு எங்கேயாச்சும் கீழே விழுந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டாரு, என்னால் இவர் கீழே விழுந்துருவார் அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கொஞ்சம் சரியாக சாப்பிடல தான், நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம், சரி அவங்களுக்கு வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே கிளம்பிட்டோம். எப்போட இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி எப்படியோ நம்ம வந்து சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது. ஆர்விஸில் வந்து சாதம் வந்து 30-30 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக கிடையாது. அந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பெருசு, அதாவது இல்லாதவங்க முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க, இப்போ பாருங்கள் நாங்களே வந்து சாப்பிட்டோம் இல்லைங்களா, ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து குறையே கிடையாது. ஆனால் முன்னாடி இன்னும் நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், கடல மிட்டாய் எடுத்திருந்தேன். கடல மிட்டாய் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம வந்து மிராஜ் தியேட்டருக்கு தான் போகிறோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு ஆப்பிள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வரல, அதனால் வந்து சாராக்குட்டி பவுலோ அதிகமாக சாப்பிடல இல்லைங்களா, அதனால் பிஸ்கெட் வாங்கிட்டு மேஜிக்கில் அதுலேருந்து பார்த்த உடனே ஐஸ் வேணே வேணும்ட்டு குட்டி சாளுங்க. அது உனக்கா? சாராக்குட்டி போகும்போதே கேட்டுட்டு போயிருந்தாங்க, டிமாண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போனாங்க. அதனால வந்த உடனே வரும்போதே இங்கே ஐஸ் வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ தியேட்டருக்குள்ளே போனால் எப்படி எதுவும் கேட்க மாட்டாங்க, அதனால் வெளியிலே இந்த டைம் வந்து ஐஸ் சாப்பிட்டோம். நான் சாக்கோபார் தான் வாங்கியிருந்தேன், ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் அவங்க அப்பா கேட்டால் கொடுக்கவே மாட்டுறாரு, சாராக்குட்டி சின்ன குழந்தை இருக்கும்போது எல்லாமே கொடுப்பாங்க, பவுல் எதுவுமே தரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அவங்க அப்பா வாங்கி சாப்பிட்டு அழாமல் இருக்காரு, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அழுதுருவார். ஏன்னா பவுல்கிட்ட எப்போ அப்படி தான், எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறதில்ல, இப்போ அப்போ தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. நான் சாக்கோபார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன், பரவாயில்ல ஒர்த்து தான், 20-20 rupees இருந்துச்சு. அவங்க அப்பா கோன் வாங்கியிருந்தாங்க, சாராக்குட்டி வேகம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவங்க அப்பாவோடது பவுலோடது என்னோடதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு கொடுத்தது அவங்கவுங்க சாப்பிட்டு பழகணும் அப்படின்றதுக்காக சாராக்குட்டிக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்னோடய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா நமக்கு ரெண்டு குட்டீஸ் கிடையாது, இன்னொரு குட்டீஸும் வரப்போகிறாங்க. ஸோ சாராக்குட்டி நிறைய பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அவங்களோட பழக்கத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டுருக்கோம். ஃபைனலாக பவுல் சாப்பிட்டாரு பாருங்கள், வாயெல்லாம் இப்படி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. கையிலே தான் கொடுக்கணுமா, நம்ம ஆ கொடுத்தா அவர் வாங்கவே மாட்டாராம். உடனே பாருங்கள் கத்துறது அழுகிறது. அவங்க அப்பா வாயெல்லாம் கழுவி விட்டுருந்தாரு, அப்புறம் என்னோடய கையில் இருக்கிற ஐஸு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை கழுகலை, அதை தொடச்சி தான் விட்டோம். குழந்தைங்க ஐஸ் விரும்பி சாப்பிட்றாங்க, என்னைக்காச்சும் அப்படின்னா ஓகே. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வீட்லேயே மோல்டு வச்சு பண்ணிடுறேங்காட்டி வெளியில் எப்போவாச்சும் வரும்போது தான் கேட்பாங்க, ஸோ அதனால் வாங்கி கொடுத்துட்றது. அடுத்து ஐஸ்கிரீம் முடிஞ்சு பாப்கார்னு, பாப்கார்ன்கிட்டே போய் நின்றுட்டாங்க. இவங்களோட வந்தால் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் செலவு தான். ஸோ ஐஸ்கிரீமோடு முடிச்சிடலன்னு பார்க்கும்போது சரி ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது குக்குரே ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நார்மலாக பட்டர் பாப்கார்னை விட இந்த பாப்கார்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் சாப்பிட்றேன். அப்புறம் சாராக்குட்டி இங்கே இங்கே நடந்துட்டு இருந்தாங்க, எதுக்காக பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லி தான். சரி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோனை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. படமே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தோம். எனக்கு படம் பார்க்க விருப்பமே இல்லை, ஃபோன் எப்படியாவது கிடச்சா போகுது அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அப்புறம் பாருங்கள் சாராக்குட்டி நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இது வந்து ஐஸ்கிரீம் ஒரே சவுண்டு, தியேட்டரில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கத்துறாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் தண்ணி கொட்டி அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸே தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்காக தானே வந்திருந்தோம், அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கள் பசங்க வந்து படம் பார்க்குறக்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல, நம்மளே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இடையில ரெஸ்ட் ரூமு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து வெளியிலேயே சாப்பிட கொடுத்துட்டோம் இல்லைங்களா, வெளியிலே சாப்பிட கொடுத்துருங்காட்டி இந்த டைம் உள்ளே எதுவுமே கேட்கல குட்டீஸு. உள்ளுக்குள்ளே அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் ஏதோ ஒன்று வாங்குவோம். இந்த டைம் எதுவுமே வாங்கலை, பிஸ்கெட் மட்டும் கொண்டு போயிருந்தாங்காட்டி பிஸ்கெட் மட்டுமே சாப்பிட்டு அமைதி ஆகிட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஒரே ஜாலி தான் போங்க. பாட்டு காமெடியெல்லாம் இல்லை, பட் படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த படமும் ஓகேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். நல்லா தான் இருந்துச்சு. போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், ஃபைனலாக வந்துட்டோம். டிக்கெட்லாம் ரொம்ப பெருசில் ஃப்ரெண்ட்ஸ், 60 ருபீஸ் தான். ஃப்ரெண்ட் சீட் தான் எப்பவும் போடுவோம். எதுக்காக, இந்த குட்டி சாரதுக்காக தான். சாரக்குட்டி அப்படியே தூங்கிட்டாங்க, ஆடி இன்னொரு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தூங்கிட்டாங்க. பவுலு தூங்க போகிறாங்க, எப்படியே ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. சரி போகிற வழியில் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கடையில் ஒரு காளானும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டிருந்தேன். 2-3 டைம் போகும்போதெல்லாம் அந்த கடை க்ளோஸாக இருந்தது, இன்றைக்கி ஓப்பனில் இருந்தது. ஸோ அதனால் வந்து காளான் சாப்பிட்டோம். சரி பிள்ளைங்க வந்து காளான் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தங்காட்டி சரியாக சாப்பிடல. அதுக்கப்புறம் மசால் பூரி ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து சாப்பிட்டோம். அப்புறம் பாதாம் பால் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இனியெல்லாம் இனி அதிகமாக வெளியே வர முடியாது இல்லைங்களா, 7 மந்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு பாதாம் பால் வாங்கி அந்த சூலூர் 4 ரோட்டில் இருந்துச்சு, ஒன்று வாங்கி 1/2 குட்டீஸ்க்காக தான் வாங்கியிருந்தோம். சூடு கம்மியாக இருந்துச்சு, அவங்க 2 பேருக்கு கொடுத்துருந்தோம், அவங்க 2 பேருக்கு குடித்தாங்க. டேஸ்ட் அதிகமாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து அதிகம் ஓட்டம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அளவாக தான் இருந்தது. ஆனால் ஒசூரில் நம்ம சாப்பிட்ட பாதாம் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக. ஆனால் குட்டீஸ் சாப்பிட்றதுக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பெரிய டம்ளரே வந்து 25 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க, ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். ஆனால் என்ன கொஞ்சம் கெட்டியாக இல்லை, மற்றபடி டேஸ்ட் வைஸில் குழந்தைங்களுக்கு ஓகே தான். பால் குடிக்கிறத விட இது 2 பேரும் ஒட்டுக்காக குடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி குட்டீஸ்க்கு ஓகே தான். அவ்வளோதான், நைட் ஆக போகுது. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் இனி அடுத்து கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே என்ன சாப்பிடல, இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் தான் வெளியில் அவுட்டிங்கில். ஸோ அதனால் எக் வாங்கியிருந்தாங்க, ஸோ அதனால் எக் ரைஸ் வீட்லேயே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சாதம் இருந்தது, அந்த சாதத்தையே வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் எக் ரைஸ் பண்ணிட்டேன். எக் ரைஸ் குழந்தைங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க, ஏன்னா வெளியில் சரியாக சாப்பிடல இல்லைங்களா. அதனால் வீட்டில் வந்து காரம் கம்மியாக அவங்களுக்காகவே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் குட்டீஸ் 2 பேருமே எக் ரைஸ் விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சாப்பிட்டாவே நமக்கு திருப்தி தான், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸ்பூன் வேணும்னு கேட்டு 2 பேரும் ஆடும். ஸோ அதனால் 2 பேருக்கும் ஸ்பூன் கொடுத்துட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே விலாக் போச்சு, அதை உங்கள்கிட்ட சின்னதாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி நமக்கு முட்டை வாங்கினோடனே சரி ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஆம்லேட்டாக போட்டுட்டேன். ஆம்லேட்டும் அருமையாக வந்துச்சு. ஸோ அதனால் என்ன தான் வெளியில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற மன திருப்தி இருக்கிறதே கிடையாது. அது என்னோடய 2nd பேபிக்கு வெளியில் நல்லா சாப்பிட்டேன், இந்த 3rd பேபிக்கு வெளியில் சாப்பிடவே பிடிக்கிறதே கிடையாது. ஏதோ 1-2 தான் இந்த மாதிரி காளான் அப்படின்னு சொல்லி விரும்புறது மட்டும்தான் சாப்பிட்றேன், அதிகமாக எதுவும் சாப்பிட்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக எனக்கு எதுவுமே பிடிக்கிறது இல்லை, ஆனால் குட்டீஸ் வந்து விரும்புகிறாங்க. அதனால் நான் வெளியில் சாப்பிட்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவாய்ட் பண்ணிட்டோம், ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம். வெளியில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதும் கிடையாது, ஃப்ரீடமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திருப்தியாக இல்லை நாங்கள் வெளியில் சாப்பிட்றது. குட்டீஸ் வீட்டில் என்ன திருப்தியாக சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பிட்லன்னு கூட ஊட்டி விட்டுறோம். வெளியில் அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்லை. வந்தோடனே குளிக்க வச்சாச்சு, வயிறு நிறைய சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸோடு நாங்களும் சேர்ந்து தூங்கிட்டோம், குழந்தைங்க டயர்டாக இருந்தாங்காட்டி நேரமாக தூங்கிட்டாங்க. இன்றைக்கான விளக்கு எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.